நெகிழி பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வை வீடுகளில் இருந்து தொடங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் விவகாரம் எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். பிரேசிலில் நடைபெறும் காது கேளாதோர் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டிக்கு மதுரை மாணவி தேர்வு, அரசு நிதி உதவி அளித்து ஊக்குவிக்க வேண்டுகோள். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று இரண்டு ஆட்டங்கள். முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய தென்னாப்பிரிக்கா, இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதல். மதுரையில் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயக்கர் கால கல்வெட்டு கண்டுபிடிப்பு. வரி விதிப்பு தொடர்பான தகவல்கள் பொறிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஆபத்தான முறையில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளும் மாணவர்கள், பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க பெற்றோர் கோரிக்கை. கிருஷ்ணகிரியில் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படும் தர்பூசணி பழங்கள், உரங்களை மானிய விலையில் அரசு வழங்கினால் நஷ்டம் குறையும் என விவசாயிகள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் கீழக்குறிச்சி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி செயல்படும் அரசு பள்ளி, மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பெற்றோர் வலியுறுத்தல். சென்னை பள்ளிக்கரணையில் அடுத்தடுத்து அரங்கேறிய கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம், போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்த கோரிக்கை. வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.